அகல் விளக்குல எண்ணெய் அதிகமா இழுக்காம எண்ணெய் கசியாம புதுசு போல பல பலனு எப்படி சுலபமா சுத்தம் செய்யலாம். இது போல இன்னும் நிறைய கார்த்திகை தீபத்திற்கு தேவைப்படுற மாதிரி 12 விதமான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான பூஜை டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசா பாருங்க. வெல்கம் டு மகா ரெசிபீஸ். எத்தனை அகல் விளக்கு நம்ம வீட்டில் வச்சிருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை தீபத்திற்கு குறைஞ்சபட்சமாக ஒரு 5 விளக்காவது புதுசாக வாங்கி ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எப்போ விளக்கு வாங்கினாலும் வத்தப்பட எண்ணிக்கையில் வாங்கணும். வாங்கின புது விளக்கில் அப்படியே கழுவிட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றும் போது எண்ணெய் வந்து அதிகமாக இழுக்க ஆரம்பிக்கும். புதுசாக வாங்கினா எல்லா அகல் விளக்கும் இந்தமாரி தண்ணிக்குள்ளே முழுக வச்சுக்கோங்க. ஒரு நைட்டு முழுக்க வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்த நாள் காலையில் ஈரம் போகிற அளவுக்கு தொடச்சிட்டு வெயிலில் காய வச்சாலே போதுங்க. புது விளக்க வாங்கினது இந்த மாதிரி பழகிட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றும் போது எண்ணெய் அந்தளவுக்கு குடிக்காமல் நின்று தினமும் எரியும். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். அகல் விளக்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் வேணாலும் தண்ணியில் ஊற போட்டு கழுவிட்டு காய வச்சு நீங்கள் எண்ணெய் ஊற்றி விளக்கி ஏற்றினாலும் எண்ணெய் அதிகமாக இழுக்காமல் வேணால் இருக்கும். ஆனால் கொஞ்சமாக கசிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரியெல்லாம் எண்ணெய் கசியாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வீட்டில் இருந்துச்சுன்னா விளக்கோட பேக் சைடில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கலர் நெயில் பாலிஷ் வேணும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அப்ளை பண்ணாலே போதும். துணி கூட எண்ணெய் கசியாமல் இருக்கும். விளக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ண அவசியம் கிடையாதுங்க. இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காலியான அட்டை பொட்டி அல்லது ட்ரெஸ் எல்லாம் வாங்கும்போது தரக்கூடிய அந்த பாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணாலே போதும். வீட்டில் விளக்கு ஏற்றினாலும் அல்லது வெளியில் விளக்கு ஏற்றினாலும் இந்த அட்டைக்கு மேலே இந்த விளக்கு வச்சு ஏற்றும் போது எண்ணெய் வந்து கசிஞ்சாலும் கரெக்டாக வந்து அந்த அட்டையில் தான் போடுங்க. தரையில் எண்ணெய் கரப்பட்டு தரை வந்து வீணாபகம் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். விளக்கை எப்பொழுதும் தரையில் வச்சு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எல்லா விளக்குக்கும் நம்மளால் தட்டு வைக்க முடியாது. ஸோ அட்டை பாக்ஸை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே விளக்கு வச்சு ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா செம்பருத்தி இலை, வெத்தலை அல்லது வாழை இலையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே விளக்கு வச்சு ஏற்றும் போது எண்ணெய் கரை தரையில் படாமல் இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். பஞ்சு திரியால் விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது. கார்த்திகை தீபம் வந்தாலே நம்ம நிறைய விளக்கெல்லாம் ஏற்றுவோம் இல்லையா. திரிய இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் குள்ளரை வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எல்லா திரியும் எண்ணெய் வந்து உரியிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தீபத்திற்கு நிறைய விளக்கெல்லாம் ஏற்றுவோம் இல்லையா. அப்போ எல்லா விளக்குக்கும் புதுசாக திரி போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றுறதை விட இந்த மாதிரி எண்ணெயில் ஊற வச்சு திரிய வச்சு விளக்கு ஏற்றும் போது ஈஸியாக விளக்கு ஏற்றிடலாம். ரொம்பவே மெலிசான திரி நீங்கள் பயன்படுத்தும் போது காற்று அடித்தாலே விளக்கு வந்து அணைஞ்சிரும். ஸோ நீங்கள் விளக்கு ஏற்றும் போது வெளியே விளக்கு ஏற்றும் போதும் மொத்தமான திரி நீங்கள் பயன்படுத்தும் போது காற்று அடித்தாலும் விளக்கு அந்தளவுக்கு அணையாது, நின்று நிதானமாக எரியும். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன கசியாமல் இருக்கணும் அதே சமயம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கணும்னா இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி கோல்டு கலர் சாக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். வேறு பெயிண்ட் மாடல் வேறு கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க, இது வந்து உங்களுடைய ஆப்ஷனல் தாங்க. இப்போ நம்ம ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கிட்டு அந்த அகல் விளக்கு ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால பார்க்கறதுக்கு அழகாகவே இருக்கும், எண்ணெய் வந்து கசியாமல் இருக்கும். விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு ஏதாவது டிசைனோ அல்லது ஆர்ட்ரோ கூட நம்ம வரைஞ்சிக்கலாங்க. பார்க்கறது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சள் குங்குமத்தில் கொஞ்சமாக தண்ணி அல்லது பன்னீர் கலந்து நல்லா வந்து குழச்சி விட்டுக்கலாம். கார்த்திகை தீபத்திற்கு நிறைய அகல் விளக்கு ஏற்றுவோம். எல்லா அகல் விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் டைரெக்டாக நீங்கள் வைக்கும்போது சரியாக ஒட்டாது. ஆனால் இந்த மாதிரி குழச்சிட்டு பட்ஸை யூஸ் பண்ணி வைக்கும்போது ஈஸியாக வச்சிடலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு வாசலில் கோலம் போட்டு கலர் அடிச்சுட்டு சுற்றிலும் விளக்கு வைக்கிறப்ப பார்க்கறது ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படி வாசலில் கோலம் போட இடம் இல்லாதவங்களாம் நீங்கள் இப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டுக்குள்ளே நுழையும் போது அல்லது சுவாமி படத்துக்கு முன்னாடி செம்பருத்தி இலை பூக்களால் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டு நீங்கள் விளக்கேற்ற போது பார்க்கறது ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாகவே தரையில் எண்ணெய் கசிஞ்சாலோ எண்ணெய் ஊற்றினாலோ டைரக்டா துணியை வச்சு தொடச்சாலோ அல்லது ஈர துணி வச்சு தொடச்சாலோ எண்ணெய் பிசுப்பு அப்படி தாங்க இருக்கும். எண்ணெய் ஊத்துன அந்த இடத்துல அரிசி மாவு, கோள மாவு, கோதுமை மாவு, எந்த மாவு இருந்தாலும் அதுக்கு மேல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு துணி வச்சு நீங்க கிளீன் பண்ணாலே போதும். எண்ணெய் பிசுப்பு துணி கூட இல்லாம சூப்பரா கிளீன் பண்ணிடலாம். கார்த்திகை தீபத்திற்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்க. போன வருஷம் ஏத்தின விளக்கு ஒரு சில விளக்கு நான் கழுவி வச்சிருப்பேன், ஒரு சிலது அப்படி தாங்க இருக்கும். விளக்குல கருப்பு கருப்பா இருக்கிறது எண்ணெய் பிசுப்புலாம் போறதுக்கு பழைய விளக்கு எல்லாமே முழுகிற அளவுக்கு சுடு தண்ணி ஊத்திக்கோங்க. கொஞ்சமாக விம் லிக்யூட் சேர்த்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1 hour மேலே ஊற வச்ச விளக்கு விளக்கு எடுத்து நீங்கள் லைட்டாக தைச்சாலே போதும். பிசு பிசுவே இல்லாமல் சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். பழைய அகல் விளக்கில் எரிஞ்சு எடுத்துலாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக இருக்குள்ளே, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு சபினாவில் தைச்சாலே போதும். சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம்.
கருப்பு நிறம் போற அளவுக்கு நல்லா தேய்ச்சி கழுவுனதுக்கு அப்புறமா எல்லா விளக்கையும் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு ஒரு 1 hour பக்கம் ஊற வச்சுட்டு எடுத்து ஈரம் போற அளவுக்கு வெயில நல்லா காய வச்சுட்டு நீங்க எடுத்தாலே போதும். பார்க்கறது புதுசு போலவே இருக்கும். எப்படி இருந்து அந்த பழைய விளக்கெல்லாம் எந்த அளவுக்கு சூப்பரா மாறி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்ச்சி கழுவாம இந்த மெத்தடில் கழுவும் போது பிசி பிசிப்பை இல்லாமல் கருப்பு கருப்பாக இல்லாமல் பார்க்கறதுக்கு புதுசு போல் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு பூஜை பாத்திரங்கள் ஈஸியான மெத்தடில் கழுவுறதுக்கு அகலமான பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. சாம்பார் ரசம் வைக்கிறதுக்கு தேவைக்கு போக மீதமாக இருக்கக்கூடிய புளி அல்லது புளி சக்கை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் ஜூஸ் பிரிஞ்சு விட்டுட்டு தோலையும் அதிலே போட்டுருங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு அல்லது தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஓரளவுக்கு சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பூஜை பாத்திரத்தையும் இந்த மாதிரி முழுகிற அளவுக்கு உள்ள வச்சுடுங்க. சப்போஸ் தண்ணி பத்திரம்னா திரும்ப தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் புளி சேர்த்துட்டு தண்ணி நல்லா ஒரு 5 நிமிஷம் கிட்ட கொதிக்க வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சுட தண்ணிலே விளக்கு நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்துடலாம். எல்லா பூஜை பாத்திரத்தையும் எடுத்தாச்சு. ஒரு சிலது பழப்பழம் இருக்கு, ஒரு சிலது கருப்பு கருப்பாக இருக்கு. அப்படி நம்ம கழுவுறதை விட சபினாவில் கொஞ்சமாக தைச்சாலே போதுங்க. கை வலிக்க வலிக்க கஷ்டப்பட்டு தேய்க்கணும் அவசியம் கிடையாது. பாத்திரம் தைச்சி கழுவுற மாதிரி தேய்ச்சிட்டு கழுவுனாலே போதும். எல்லா பாத்திரமும் பார்க்கறது புதுசு போல் மாறிடுங்க. எப்போ நீங்கள் பூஜை பாத்திரம் கழுவுனாலும் உடனே ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா ஈரம் போகிற அளவுக்கு தொடச்சி எடுத்துருங்க. கை வலிக்காமல் ரொம்ப தேய்ச்சி கஷ்டப்படாமல் சுலபமான மெத்தடில் எல்லா பூஜை பாத்திரமும் சூப்பராக வந்து கழுவி எடுத்தாச்சு. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளை துணியால் விபூதியை தொட்டுட்டு ஈரம் போகிற அளவுக்கு தொடச்சி வச்சுருக்கிற எல்லா பூஜை பாத்திரத்தையும் விபூதியால் தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பூசுறதுனால நம்ம என்ன தான் பூஜை பாத்திரங்கள் பளிச்சு பளிச்சுன்னு கழுவினாலும் ஈரம் போகிற அளவுக்கு தொடச்சி எடுத்தாலும் சரி, ஈரக்காத்து படப்பட கொஞ்சம் நேரம் ஆக ஆக பூஜை பாத்திரங்கள் எல்லாமே நிறம் மாறுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி விபூதியை வந்து தடவி விடும்போது அடுத்த வாரம் வரைக்கும் இந்த பூஜை பாத்திரங்கள் பார்க்கறதுக்கு புதுசு போல் பளபளன்னு இருக்கும். ஒரு விளக்கு விபூதி பூசின விளக்கு, இன்னொரு விளக்கு விபூதி பூசாத விளக்கு, ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது ஒரு சூப்பரான டிப்ஸுங்க, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். விபூதி பூசுறதுக்கு முன்னாடி விளக்கு இப்படி தாங்க இருந்துச்சு. விபூதி பூசினதுக்கப்புறம் எல்லா பூஜை பாத்திரமும் பார்க்கறதுக்கு புதுசு போல் பல பலன் மின்னுது பாருங்கள். கார்த்திகை தீபத்திற்கு தேவைப்படுற மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சின்ன சின்ன டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளில் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்தரான நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளாக கிடைக்கும். தேங்க்யூ.